ஃபைவ் சைன்ஸ் உங்கள் லவ்வர்க்கோ உங்கள் பார்ட்னர்க்கோ உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ்வர் சேனல். நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் பேசுகிறேன். பேச கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஓரளவு சைக்காலஜி தெரியும். ஓகே, ஓரளவுக்கு சைக்காலஜி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா என்னை விட நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த உலகத்தில். ஓகே, பெரிய பெரிய இன்டர்நேஷனல் சைக்காலஜிஸ்ட்லாம் ஓகேவா, அவங்கள பற்றி எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. இப்போ என்னது அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்கள் பார்ட்னருக்கு வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ஒரு 5% 10% 0 வந்து எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, என்னால் மட்டும் இல்லை பெரிய பெரிய இன்டர்நேஷனல் சைக்காலஜிஸ்ட் அவங்களாலுமே இதை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அப்படின்னா அது மண்ணு மாதிரி, ஓகேவா, கைண்ட் ஆஃப் அவங்களோட ஸ்டேட் வந்து அப்படின்னா மண்ணு மாதிரி, அதை என்ன பண்ணாலும் ஒன்றும் சேஞ்ச் பண்ணவே முடியாது, அவங்க மொத்தம் அவங்க லைஃப்பில் விட்டு போயிட்டாங்க தான் அர்த்தம். ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சயின்ஸை வச்சு ஓகே அவங்க நீங்கள் ஃபீல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகே ஃபைன் நம்ம பார்ட்னர் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, முன்னாடியே அது என்ன ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சயின்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ 5 சயின்ஸ் சொல்லுவேன், அதில் வந்து எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் எப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, 80% மெஜாரிட்டி நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கும். நம்ம பார்ட்னர் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் போச்சு அப்படின்னா 80% நம்ம மேலே இருக்கும். பட் சம்டைம்ஸ் 20% அவங்க ஃபேமிலி ப்ரெஷர், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பர்சனலாக அவளுக்கு இஷ்யூ இருக்கிறனால அதனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போக இருக்கும். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளால் இன்ட்ரெஸ்ட் போதா அவங்களால இன்ட்ரெஸ்ட் போதான்னு சொல்லி அதை எப்படி கண்டுபிடிப்பதை நான் இன்னொரு நாள் சொல்லிட்டேன். ஃபைன், இப்போ அந்த 5 சயின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ், லோ எஃபர்ட். கைஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, அட்ராக்ஷனை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஃபர்ட் ஈக்குவல் டு அட்ராக்ஷன். ஓகேவா, ஒரு பர்சன் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ, அதை எவ்வளோக்கு உங்களை மெசேஜ் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கான்வர்சேஷனில் அதிகமாக பேசுகிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களை மாமான்னு சொல்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்கிறாங்க, ஓகேவா, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க எஃபர்ட் போடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல அட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அதே தான் ரிவர்ஸ்லிங், எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து எஃபர்ட் போடலையோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மெசேஜ் பண்ணுறது கம்மியாகுது, கால் பண்ணுறது கம்மியாகுது, கான்வர்சேஷன் அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க, உம்முக்கேன்னு சொல்கிறாங்க, கிஃப்ட் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முன்ன மாதிரி ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறாங்க, மாமான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எவ்வளோக்கோ அவங்க பண்ணுற எஃபர்ட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற எஃபர்ட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் டவுன் ஆகிட்டு இருக்கு. சரியா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப நார்மலாக எஃபர்ட் பேருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா 50%, சுத்தமாக பண்ணுறது அப்படின்னா 0-10 அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது ஃபர்ஸ்ட் சைன். ஓகே, செகண்ட் சைன் என்னது அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணால் அவங்க பேச்சை வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னா, முன்னாடி இருந்து உங்களுக்கு நல்ல ஹெவி அட்ராக்ஷன் இருக்கும். சரி, அப்போ என்னது அப்படின்னா, நீங்கள் தான் உலகம் வாழ்க்கை. ஓகேவா, நீ என்ன சொன்னாலும் மோஸ்ட்லி பண்ணணும் நினைப்பாங்க. ஓகேவா, 90% அவங்களால முடியல கூட ப்ரெஷர் பண்ணியாவது பண்ண நினைப்பாங்க. ஓகே, நீ வந்து பாய் பேசிட்டு பேசுனா பேச மாட்டாங்க, நீ வந்து இன்னைக்கு ஓகேவா இந்த விஷயம் பண்ணாதான் பண்ண மாட்டாங்க, என்ன சொன்னாலும் சாரி கட்டினா கட்டுவாங்க, என்ன சொன்னாலும் பைத்தியமாக ரொம்ப அப்சசிவாக இருப்பாங்க. ஓகே, அவங்க மேலே பீக் அட்ராக்ஷனில் இருக்கும்போது. ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னா, அப்படியே வந்து உங்க அவங்க அவங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் டவுன் ஆகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ 50% இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கேட்டால் ஒரு நார்மல் பர்சனாக தெரிவிங்க. இப்போ 20% 10% இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தெரிவிங்க. ஓகேவா, 100% இருந்தால் நீங்க ஹஸ்பண்ட் மாதிரி தெரிவிங்க, 50 ஒரு நார்மல் பர்சனாக தெரிவிங்க, 20-10 அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தெரிவிங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆக டவுன் ஆக ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு 50% எக்ஸாம்பிள் வந்துருங்க. ஓகேவா, ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரி நீங்க ஃபீல் ஆகுங்க. ஓகேவா, அப்போ என்னன்னா தெரிஞ்ச பர்சன் ஓகேவா சொன்னால் நம்ம எதாவது கேட்போமா, ரொம்ப பெருசாக கண்ட்ரோல் பண்ணால் கேட்போமா, கேட்க மாட்டோம். ஒரு அதுக்கு இன்னும் டவுன் ஆகி 0-10 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் மதிக்கவே மாட்டாங்க. புரிதா உங்களுக்கு? அப்போ எவ்வளோக்காலும் உங்கள் பேச்சை அவங்க கேட்குறாங்களோ அவ்வளோக்காலும் வந்து உங்கள் பேச்சை வந்து நல்லா அட்ராக்ஷன் இருக்குது. எவ்வளோக்காலும் வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அந்த பவர் வந்து உங்கள்கிட்ட இல்லையோ, ஓகே, அவங்களுக்கு உங்களை மீறி அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ அவ்வளோக்காலும் உங்கள் மேலே அட்ராக்ஷன் டவுன் ஆகிருக்கு. இதை வச்சு குத்துமைப்பாக வந்து உங்களை வந்து இப்போ ஓரளவுக்கு தான் என் பேச்சை கேட்குறாங்கன்னா 50% இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஓகே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம், இவ்வளோ டவுனில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரியா, ஃபைன். தேர்ட் சைன், ஆஸ்கிங் ஸ்பேஸ். கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக எப்போ வந்து உங்கள் லவ்வரோ உங்கள் பார்ட்னரோ வந்து ஸ்பேஸ் கேட்பாங்க அப்படின்னா, உங்கள் மேலே 40% இன்ட்ரெஸ்ட் அவள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸ் கேட்பாங்க. ஆக்சுவலாக ஸ்பேஸ் கேட்கல ஒரு அட்வான்டேஜே இருக்குது. ஓகே, அவங்க கிளியராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பேஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு, நான் அதை சரி பண்ணணும்னு பார்க்குறேன், அதுக்கு தான் நான் ஸ்பேஸ் கேட்குறேன். இது அவங்களோட சப்டெக்ஸ்ட், இது அவங்க சப்கான்ஷியஸ் சொல்கிறாங்க. பட் நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், ஸ்பேஸ் வந்து நான் விட்டு போயிடணும்னு சொல்லி பயந்துடுறோம். ஓகே, ஆக்சுவலாக ஸ்பேஸ் பற்றி பார்ட்னர் ஸ்பேஸ் கேட்டால் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்க நினைக்கிறோம், மேல் வாய்ப்பு பட்டனை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைன். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ஸ்பேஸ் கேட்கல வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான், அவங்க கிளியராக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு, நான் சரி போடணும், அதனால தான் ஸ்பேஸ் கேட்குறாங்க. ஓகே, ப்ராப்ளம் கிடையாது, ஸ்பேஸ் கொடுத்துடணும். சரியா, ஸோ அது 40% இன்ட்ரெஸ்ட் நடக்கும், அதை நான் கிளியராக சொல்லிட்டேன்.
அப்போ அகைன் என்ன ப்ராப்பர் ஸ்பேஸ் கேட்டுட்டு ஒரு 1 வீக்லேயோ 10 டேஸ்க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது, அதையும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஸ்பேஸ் கேட்டு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துடும், அவங்க வந்து ரொம்ப 1 மந்த் 1.5 மந்த் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பெருசாக பின்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங். ஸோ கிளியர் தெரியுமா ஸ்பேஸ் கேட்குறது, ஓகே அந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 4th sign கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே இது என்ன 3 சைன் சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 2 சைன் எப்போ இருந்து காமிப்பாங்க அப்படின்னா லைட்டாக இன்ட்ரெஸ்ட் பண்ணாலே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேவா? ஓகேவா, லோ எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகேவா, உங்கள் பேச்சு லிசன் பண்ணாமல் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் பண்ணாலே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா பண்ணுறாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம், ஓகே. பட் 3rd sign வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்பேஸ் வந்து எப்போ கேட்பாங்க அப்படின்னா லைட்டாக ஒரு 40% வந்தோடனே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓகே. பட் இப்போ நான் சொல்ல போகிறேன் 4th and 5th sign எப்போ காமிப்பாங்க அப்படின்னா உங்கள் மேலே எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்டல் போயிருச்சு அப்படின்னா, ஓகே ரொம்ப டெட் எண்டுக்கு, ஓகே 30% அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டல் வந்துருச்சு அப்படின்னா இப்போ காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 4th sign என்னது அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், ஓகே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து எப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா 30%, ஓகே நியர்லி அந்த ஸ்டேஜ் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக பிடிக்கல, ஓகே கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள போட மாட்டீங்க நீங்கள், ஓகே அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, லவ் டார்ச்சர் பண்ணுறீங்க, இதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கெஞ்சிங்க. இந்த எக்ஸ்ட்ரீமாக அவங்க வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணும்போதும் ரொம்ப அவங்க லவ் டார்ச்சர் பண்ணும்போது தான் இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்டில் அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க, சரியா எங்கிட்ட போய் தொலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ பேசிக்காக எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா வா போன ஆரம்பிப்பாங்க, அது வந்து அப்படின்னா 30% ஆரம்பிக்கும், சரியா? இப்போ டெட் எண்டுக்கு எவ்வளோ போகும் அப்படின்னா, ஓகேவா கெட்டவாத்தில் கூப்பிடுறது, ஓகே அம்மா பற்றிலாம் தப்பாக பேசுறது, ஓகேவா அடிக்க வர்றது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக நடக்கும். இப்போ கெட்டவாத்தில் திட்டுறதுலாம் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்துருக்குன்னா என் கிளைண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு, சரியா? ஒரு பொண்ணு சொல்லுது, ஓகேவா ஒரு ஒய்ஃப் சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நீ வந்து போய் உங்கள் அம்மா கூட போய் படுத்துக்க அப்படிங்கிற அளவுக்கு, ஓகே இன்னொரு ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க ஹஸ்பண்டை பார்த்து நீ உங்கள் அண்ணி கூட படுத்திருந்தாங்கன்னு சொல்லி இப்படிலாம் அப்யூ ஃபேமிலிக்குள்ளேயே அப்யூஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க, பார்ட்னர் விட மாட்டேங்க அவ்வளோ, நீ இப்போ இவ்வளோ திட்டியா ஃபைன் திட்டு நான் அவங்கள திரும்ப நீ சேஸ் பண்ணிட்டே இருப்பேன், புரியுது? அவங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களை வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீ சேஸ் பண்ணும்போது உங்கள் மேலே உள்ள ரெஸ்பெக்ட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும், சரியா? ஸோ பேசிக்காக லைட்டாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு 35% ஆரம்பிக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெட் எண்ட் அப்படின்னா 50 தான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். 5th sign கிரிட்டிசைசிங் யூ ஃபார் எவ்ரி திங். கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. எப்போ வந்து இந்த 5th sign நடக்கும்னா அகைன் வந்து உங்கள் மேலே எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட்ல போயிடுச்சு அப்படின்னா, ஓகே எக்ஸாம்பிள் அப்படின்னா உங்கள் மேலே வந்து ஒரு 10% 0% அந்த டெட் எண்டுக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணால் உங்களை எல்லா விஷயத்துக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஓகே. நான் சொல்கிறேன் இது எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, அகைன் அப்படின்னா பிரேக்கப்போ டைவர்ஸோ கேட்குறாங்க நீங்கள் தர மாட்டேங்க அந்த சுச்சுவேஷனில் நடக்கும். ஆர் இல்லை அப்படின்னா அவங்க மேரேஜில் இருக்காங்க, ஓகேவா அவங்க மேலே கம்ப்ளீட் டெட் எண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்கள டைவர்ஸும் பண்ண முடியாது, சரியா? ஸோ உங்கள் வேறு வழியே இல்லை அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பட் உங்களை வெறுக்கிறாங்க, புரியுது? அவங்களுக்கு இந்த ஸ்டேஜஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ பார்த்தா தப்பு, நீ சிரிச்சா தப்பு, நீ முறைச்சா தப்பு, நீ குனிஞ்சா தப்பு, எந்திரிச்சா தப்பு, நீ என்ன பண்ணாலும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தப்பு, உங்களை கண்டாலே கம்ப்ளீட்டாக வெறுப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் சண்டை இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பாய் கடையில் வந்து 2 இட்லி வாங்கிக்கிட்டேன் நீ வாங்கி கொடுக்கல, ஏன் வாங்கி கொடுக்கல சொல்லி இப்போ சண்டை இருப்பாங்க. சீரியஸாக 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஒரு வளையல் கேட்டேன் அதை ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னது அப்படின்னா உன்ட்ட வந்து நீ வந்து ஏன்ட்ட ஏன் வந்து உன்ட்ட ஒரு என்கிட்ட ஒரு குட்டி போய் சொன்ன வா அப்படின்னு சொல்லி சண்டை இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது, அதுக்கெல்லாம் சண்டை போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களை வெறுத்துட்டாங்க. இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறோம், அவன் பிச்சைக்காரன் சிரித்து அவங்க சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்த்தா, எதுக்கு இந்த தாயில் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறான், அவனை வெறுப்பீங்க, ஓகேவா? இவன் அவன் பார்த்தா தப்பு, ஓகே ஒரு பொண்ணு வந்து பிச்சைக்காரன் பார்த்தா தப்பு, சிரிச்சா தப்பு, முறைச்சா தப்பு, அந்த எக்ஸ்ட்ரீம் அவங்களை வெறுத்துட்டாங்க, ஓகே. அந்த ஸ்டேஜில் தான் அவங்க என்ன அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கைஸ் இது வந்து அப்படின்னா டெட் எண்ட் நடக்கும். ஸோ அப்போ நான் கிளியராக சொல்லி தந்துட்டேன், ஓகே. மொதல் 2 சைன் ஃபஸ்ட்டு 2 சைன்ஸ் வந்து அப்படின்னா பேசிக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிச்சாலே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹெவியாக இன்ட்ரெஸ்ட் போதோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காப்பாங்க. 3rd sign அதே ஸ்பேஸ் கேட்குறதும் அப்படி தான், ஓகேவா? மிட்டுக்கு ஒரு 40% இன்ட்ரெஸ்ட் வந்தாலே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நிறைய நாள் ஸ்பேஸ் இருக்காங்க, அதுவுமே டெட் எண்டில் இன்ட்ரெஸ்டல் போயிடுச்சு, ஓகே. 4th, 5th ஆல்ரெடி டெட் எண்டில் இன்ட்ரெஸ்டல் இருக்குது, சரியா? ஸோ இதை வச்சு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டல், ஓகேவா காமிச்சுக்கோங்க, ஓகே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிற ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட், ஓகேவா? 20 கிட்டே வந்தாலே டேஞ்சர், கம்ப்ளீட்லி டேஞ்சர் அது, ஓகேவா? ஒரு எக்ஸ்ட்ரீமு ஏதாவது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அங்கிட்டு உங்களால் என்ன பண்ணாலும் உங்கள் பார்ட்னர் வந்து பழுவிடும், அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்து அப்படின்னா ஒரு 40%க்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எப்பயுமே, சரியா? ஸோ இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்.